இன்றைக்கி நம்ம பேப்பர் வச்சு மூணு டிஃப்ரெண்ட் ரோசஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப்ட் தான் அது. இப்போ முதல் ரோஸ் பண்ணுறக்காக ஒரு பிங்க் கலர் A4 ஷீட்டு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பிங்க் கலர் இல்லைன்னா ஒயிட் கலர்லேயே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி இப்படி வரைஞ்சிருக்கேன். அதை வந்து இப்படி வரைஞ்சது மேலேயே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் தெரிகிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி அடியில் வந்து அந்த எண்டில் வந்து கொஞ்சோண்டு பேப்பர் மட்டும் விட்டுட்டு அது வரைக்கும் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த எண்டில் வந்து கொஞ்சம் கம் வச்சு அப்படியே வந்து ஒட்டிடுங்க. அடியில் எல்லா பேப்பருமே வந்து அதில் ஒட்டுற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. நான் மேலே வந்து இப்போ லைட்டாக ரெட் கலர் மாதிரி இப்படி கொடுத்துருக்கேன் பெயிண்ட் வச்சு. அவ்வளோதாங்க, ரோஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெண்டாவது ரோஸ் பண்ணுறக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் இருக்கும். A4 ஷீட் மாதிரி அவ்வளோ கட்டியாக இருக்காது. அதுலேருந்து வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி முதல்ல ஒரு லைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பின்னாடி வச்சு மடக்கி மடக்கி இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. இப்படி மடக்கும்போது வந்தீங்கன்னா இந்த மாதிரி மடங்கி மாதிரி இருக்கும். அந்த இடத்துலேருந்து அடுத்த இதுக்கு வந்து இப்படி சுற்றி சுற்றி வந்து அதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. இதையும் வந்து அந்த லாஸ்டில் வந்து கொஞ்சம் கம் வச்சு இப்படி மடக்கி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரோஸ் வந்து தயாராயிடுச்சு. இப்போ வந்து மூணாவது ரோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஒரே சைஸில் ஒரு 6 ரெக்டாங்கிள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு சைட்லேயும் வளைச்சி வளைச்சி இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு சைஸஸில் வந்து இந்த மாதிரியே வந்து பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு குச்சி எடுத்திருக்கேன். அந்த குச்சியில் வந்து நூல் வச்சு இப்படி வந்து சுற்றி சுற்றி கொடுத்துக்கோங்க. ஒரு மொட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி சுற்றி சுற்றி கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறம் நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்தவங்களையெல்லாம் குட்டி பேப்பரு அந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி வந்து அடியில் வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த குச்சியில் வந்து வச்சு இதே மாதிரி சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க. இப்போ வந்து அடுத்த பேப்பரையும் வந்து அப்படியே பண்ணிடலாம். அது வந்து ரெண்டாவது பேப்பர் வைக்கும்போது வந்து முதல் பேப்பரை வந்து பாதியில் வர்ற மாதிரி இப்படி வச்சு சுற்றிக்கோங்க. எல்லாமே பெட்டல்ஸை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி வச்சு பூ கட்டுற மாதிரியே வந்து கட்டிக்கோங்க. இப்போ சின்ன பேப்பரெல்லாம் வச்சு இந்த மாதிரி கட்டியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து இதை விட கொஞ்சம் கூட பெருசாக இருக்குது அந்த பேப்பரையும் வந்து இதே மாதிரி வந்து கட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று மேலே வச்சு இந்த மாதிரியே ஃபுல்லாக வந்து பூ கட்டுற மாதிரியே கட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கலர் செலோ டேப் வச்சு அந்த குச்சி தெரிகிற இடத்துலலாம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சுற்றிடுங்க. இப்போ மூணு ரோஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.